ஆன்மீக நண்பர்களுக்கு பெருங்களத்தூர் சுவாமிநாதனின் அன்பு வணக்கங்கள். முருகனுக்கு எப்படி அறுபடை வீடு இருக்கோ அது மாதிரி ஸ்ரீ ஐயப்பனுக்கும் ஆறுபடை வீடு இருக்கு. ஆறுபடை வீடா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு ஆமாம் என்கிற பதில் தான் என்கிட்ட வரும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஆரியங்காவு, ரெண்டாவது அச்சன் கோவில், மூன்றாவது குளத்துப்புழா, நான்காவது எரிமேலி, ஐந்தாவது பந்தளம், ஆறாவது சபரிமலை. இதை பத்தின ஷார்ட்டா என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு பார்க்கலாம். ஆரியங்காவு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் இருக்கு இல்லைங்களா, நெல்லை மாவட்டத்து செங்கோட்டையிலிருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஆரியங்காவுங்கிற இடம் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா சௌராஷ்டிர குலதேவிய வந்து பூரண புஷ்கலியுடன் அரச கோலத்துல கஜவாகன ரூபனாக ஐயப்பன் திருவருள் பாலிக்கிறார். இங்க புஷ்கலா தேவி சௌராஷ்டிர சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கறதுனால நிச்சயதார்த்தம், நலங்க உற்சவம், திருக்கல்யாணம் ஆகியவை சௌராஷ்டிர பாணிகளில் நடைபெறுவது வழக்கம். இதுதான் ஆரியங்காவு. அடுத்தது அச்சங்கோவில். சபரிமலைக்கு போறீங்க இல்லையா, அந்த கோவிலுக்கு அடுத்தபடி அச்சங்கோவில் பிரசித்தி பெற்றது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இது செங்கோட்டையிலிருந்து 28 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இதோட தாற்பயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பரசுராமர்னால இந்த கோவில் தோற்றுவிக்கப்பட்டது. இப்ப மத்த கோவில்லாம் பாத்தீங்கன்னா ஐயப்பனோட விக்கிரகங்கள் வந்து இயற்கை சீற்றத்தாலும் நெருப்பாலையும் பாதிக்கப்பட்டுச்சு. இந்த அச்சங்கோவில் மட்டும்தான் இங்க இருக்கிற விக்கிரகம் மிகவும் பழமை வாய்ந்த விக்கிரகமாக கருதப்படுகிறது. இங்கு வனராஜனாக அரச கோலத்துல ஒரு கையில அமுதமும் கருப்பனின் காந்தமலை வாளும் ஏந்தி காட்சி தருகிறார் ஐயப்பன். இவருக்கு இருபுறமும் பூரணா புஷ்கலை தேவியர் மலர் தூவியபடி காட்சி தருகின்றனர். இங்கு அருள்வாளிக்கிற ஐயப்பனுக்காரில் அவர் கல்யாண சாஸ்தாவா அழைக்கப்படுகிறார். யாருக்காவது திருமண தடை இருந்தா இங்க வந்து பக்தர்கள் பிரார்த்தித்து அந்த திருமணம் சம்பந்தமான தடைகள் நீங்கி கல்யாணம் அவர்களுக்கு நடைபெறுகிறது. அச்சங்கோவில் பார்த்தீங்கன்னா இதுவுமே சபரிமலை போலதான் மார்கழி மாதத்துல முதல் நாள் கொடியேற்றப்பட்டு 10 நாட்கள் திருவிழா இங்க நடைபெறுது. கார்த்திகை 30ஆம் தேதி இருக்கு இல்லையா, அன்னைக்கு புனலூர் கருவூலத்திலிருந்து அச்சங்கோவில் அரசனுக்கு திரு ஆபரணங்கள் கொண்டு வரப்பட்டு அலங்கரிக்கப்படுகிறது. இங்கு 9ஆம் நாள் வந்து திருவிழாவில் தேரோட்டம் விமர்சையாக நடைபெறுகிறது. மற்ற ஐயப்ப தலங்களில் தேரோட்டம் இல்லை என்பது முக்கியமான விஷயம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான நம்பிக்கை இங்க இருக்கு, விஷ ஜந்துக்கள் தீண்டினாச்சுக்கோங்களேன், நள்ளிரவு நேரமானாலும் கூட நடை திறக்கப்பட்டு ஐயப்ப சாமி மீது பூசப்பட்டிருக்கும் சந்தனத்தை வழித்து தடவினால் உடனடியாக விஷம் நீங்கி நலம் அடைவதாக இந்த பகுதியில் இருக்க ஐயப்ப பக்தர்கள் கூறுகிறார்கள். அடுத்தது குளத்துப்புழா. இந்த ஐயப்பன் கோயில் பாத்தீங்கன்னா செங்கோட்டையிலிருந்து கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோயில் இருக்கு. இந்த கோயில்ல ஐயப்பன் குழந்தை வடிவில் இருக்கிறதுனால அவரை பாலசாஸ்தா என்று அழைக்கப்படுகிறார். இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா வாசல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப குட்டியா இருக்கும். அதாவது சிறு குழந்தைகள் உள்ளே நுழையும் அளவிற்கு தான் இந்த கோயிலுடைய வாசல் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது அது ஒரு சிறப்பு மிக்கது. அடுத்தது எரிமேலி. எரிமேலி எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே போய் பேட்டையாடுற இடம், சந்தோஷமா துள்ளி ஆடுற இடம். அப்படிப்பட்ட எரிமேலி எங்கன்னு பாத்தீங்கன்னா பெரிய வழிப்பாறை போறோம் இல்லையா, அங்க வந்து வழிநடையாக நடந்து செல்ற ஐயப்ப பக்தர்கள்லாம் அடர்ந்த காடு மற்றும் மலை வழியாக சுமார் 61 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்தால் சபரிமலையை அடையலாம். இங்க ஐயப்ப சாமி வந்து வேட்டை நிமித்தமாக வில்லும் அம்பையும் கையில ஏந்தியபடி காட்சி தருகிறார். அதனாலதான் எரிமலை வழியாக சபரிமலை செல்லும் பக்தர்கள் இங்கிருந்து பேட்டை துள்ளல் எனும் காட்டுவாசி நடனத்தை ஜண்டை மேளமடித்து காய்கறி மாலை அணிந்து ஆடி செல்கின்றனர். அடுத்தது பந்தளம். இது வந்து சபரிமலையிலிருந்து கிட்டத்தட்ட 88 கிலோமீட்டர் தொலைவில் திருவனந்தபுரத்தையும் கோட்டயத்தையும் இணைக்கும் பாதையில் இருக்கு. இங்கு தான் பந்தள மன்னனால ஐயப்பன் சீரோடும் சிறப்போடும் வளர்க்கப்பட்டாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ராஜசேகர பாண்டிய மன்னன் கட்டிய கோயில் இங்கு உள்ளது. ஐயப்ப சாமிக்கு மகரஜோதி தரிசனம் இருக்கு இல்லையா, அப்போ அணிவிக்கப்படுற திரு ஆபரண பெட்டி இங்கிருந்து தான் பக்தர்கள் புடைசூழ வாத்திய முழக்கத்தோட எடுத்து வரப்படும். பந்தள அரைமனையில் பாதுகாக்கப்பட்டு வரும் விலைமதிக்க முடியாத திருவாபரணங்கள் ஊர்வலமாக
சபரிமலை சன்னிதானத்திற்கு மார்கழி மாதம் 28ஆம் தேதி எடுத்து செல்லப்படும். இந்த பெட்டிக்கு இன்னும் சில பேர்லாம் இருக்கு. இப்பெட்டிக்கு பார்த்தீங்கன்னா நெட்டூர் பெட்டி, வெள்ளி பெட்டி, கொடி பெட்டி என மற்ற பெயர்களும் உண்டு. குருசுவாமிகள் குழுவினர் தான் இந்த பெட்டியை தலையில சுமந்து எடுத்துட்டு வருவாங்க. என்னைக்கு எடுத்துட்டு போறாங்களோ அன்னைக்கு கருடன் மேல வட்டம் விடுவாரு. அந்த திருவாவரண பெட்டியை வந்து நிழலா தொடர்வாருங்கிறது இன்றும் காணலாம். மகர ஜோதி தெரியும் போது மட்டுமே ஐயப்பனுக்கு இத்திருவாபரணங்கள் சாற்றுவது வழக்கம், சரிங்களா? அடுத்தது திருவாபரண பெட்டியில என்னென்ன இருக்கும் அப்படின்னா, சபரிநாதனுக்கு திருமுகம், நவரத்தின மோதிரம், அரமணி, சரபொலி மாலை, பிரபா மண்டலம், எருக்கன் பூ மாலை, வில், துளசி மாலை, வாழ், உருமி, யானை, குதிரை, மான், புலி, சிறுத்தை, நெற்றிப்பட்டம், வெள்ளி கட்டிய சங்கு, கச்சபுரம், பூரண புஷ்கலமார் ஆகியன உள்ளன. அதாவது சமசதுர அளவுல உள்ள வெள்ளி பெட்டியில தங்கத்தாலான கலச குடமும் பூஜை செய்யும் வெள்ளி பாத்திரங்களும் உள்ளன. நீண்ட சதுர கொடிப்பெட்டியில உடும்பாறை, தலபாறை மலைகளின் கொடிகள், ஜீவத குடைகள் உள்ளிட்டவை உள்ளன. இப்பெட்டிகளை பந்தல மன்னர் சார்பில் உடைவால் அளித்து ஆசிர்வதித்து சபரிமலை கோயிலுக்கு மகரஜோதி தரிசனத்தின் போது அவரது பிரதிநிதிகள் இவற்றை அனுப்பி வைக்கின்றனர். கடைசியா சபரிமலை. தர்மசாஸ்தாவாக விளங்கும் ஐயப்பன் தன்னை நாடி வரும் பக்தர்களின் துயர் நீங்க சின்முத்திரை காட்டி அமர்ந்த நிலையில் காட்சி தருகிறார். இங்கு பூஜை செய்யும் அதிகாரம் தந்திரிகளிடம் உள்ளது, சரிங்களா? கோயில் நிர்வாகத்தினை திருவாங்கூர் தேவஸ்தானம் குழு ஏற்று பரிபாலிக்கிறது. 48 நாள் விரதம் இருந்து இருமுடி கட்டி தலையில சுமந்து வந்து 18 படிகளை ஏறி ஐயப்ப தரிசனம் பெறுவது இங்கு மிகவும் சிறப்பானது. சபரிமலை யாத்திரை செல்ற எல்லா பக்தர்களுமே இந்த எல்லா கோயிலுமே தரிசிச்சு 6வதாக சபரிமலை ஐயப்பனை தரிசிப்பது நற்பலன்களை அளிக்கும் அப்படின்னு நம்பப்படுது.